ஹாய் கைஸ் ஐம் பேக். இந்த வீடியோ கொஞ்சம் அவுட்டரில் ஷூட் பண்ணுறேன், கொஞ்சம் நாய்ஸ் இருக்கலாம், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் கிரேட் இருக்குது, யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு மெயில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் வரலாம், பட் 100K சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தால் ஃபியூச்சரில் நாம ரீச் பண்ணாலுமே இதை நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்கணும். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100K ரீச் பண்ணதுக்கப்புறம், அதாவது 100,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சேனலை வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம இமெயில் ஐடி வந்து இமெயில் பண்ணும்போது, சப்போர்ட் பண்ணும்போது நம்மளோட சேனலை வெரிஃபை பண்ணி ஒரு டிக் மார்க் கொடுப்பாங்க. நார்மலாக சேனலுக்கு பக்கத்தால் டிக் மார்க் இருக்கும், அது கிடையாது, வெரிஃபை மார்க்னு வேறு இருக்குது. நீங்கள் வந்து அதர் பர்சனுக்கு கமெண்ட் பண்ணாலோ, உங்களோட சேனல்லேருந்து நீங்கள் எது பண்ணாலுமே உங்களோட சேனல் நேமுக்கு பக்கத்தால் ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ என்கிட்ட கிடையாது. இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மேலே இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது சேனலோட ஸ்க்ரீன்ஷாட் இப்போ சைடில் கொடுக்குறேன், ஸோ வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். சைடில் வந்து வெரிஃபிகேஷன் டிக் மார்க் இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட், இதை இப்போ ரிமூவ் பண்ண போகிறாங்க, அக்டோபருக்கு அப்புறம் வந்து இது இருக்காது. ரிமூவ் பண்ண போகிறாங்க, ஏன் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து மெயிலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயிலில் ரீட் பண்ணால் தெரியும், இது நமக்கு வரல. மேக்ஸிமம் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இது பேசிக்கான விஷயம், கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க சேனலில் கம்மியாக இருக்கிறவங்க வாட்ச் பண்ணுவாங்க, அதிகமாக இருக்கிறவங்க பேசிக்காக வாட்ச் பண்ண மாட்டாங்க. கம்மியாக இருக்கிற சேனல்ஸை சொல்கிறேன், ஏன்னா அவங்களோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோஸையும் வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் நமக்கு இது ப்ராப்ளம் இல்லைனாலும் ஃபியூச்சரில் நமக்கு ப்ராப்ளம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இதை ஆக்சுவலாக வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் க்ரோத் ஆகுது. இப்போ நீங்கள் நிறைய ஃபேக் சேனல் வந்து உருவாயிருக்கும், ஒரு சேனல் க்ரோத் ஆகிடுச்சுன்னா அதோட சேனல் நேமை வச்சு அதோட லோகோ வச்சு நிறைய ஃபேக் சேனல் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் கமெண்ட் பண்ணும்போது, அவங்க வெரிஃபை பண்ணும்போது அந்த கமெண்ட்டுக்கும் பக்கத்தால் டிக் மார்க் இருக்கும், யூடியூபே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, 100,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதால க்ரைட்டேரியா வச்சுருந்தாங்க. 100,000 சப்ஸ்கிரைபர் தான் அதுக்கு க்ரைட்டேரியா, அப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் வெரிஃபைக்காக. இப்போ க்ரைட்டேரியா கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலராக யார் இருக்காங்க, யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் அதர் பிளாட்ஃபார்ம்லேயும் சர்ச் பண்ணுற பர்சனாக இருக்காங்களா, செலிபிரிட்டியாக இருக்காங்க, எல்லாம் கலந்து பார்க்க போனோம் அப்படின்னா கொடுத்ததை பிடுங்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ மியூசிக் சேனல்ஸுக்கு இருக்கும், சரிகமாக பார்த்தா டி சீரியஸ், ஸோ இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் இருக்கும். ஆனால் ப்ளூ கலர் இல்லாமல் வேறு கலரில் எல்லோ, ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸுக்கு யூடியூப்பில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஏர்னிங் பண்ணலாம், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடாது. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வருத்தமான விஷயம் தான், ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கு வந்து க்ரைட்டேரியாவே இப்போ கிடையாது. நீங்கள் 100K வச்சுருங்க, 1,000,000 வச்சுருங்க, 10,000,000 கூட சப்ஸ்கிரைபர் வச்சுருங்க, ஆனால் வந்து யூடியூப்பையும் மேனலாக வந்து இவங்களுக்கு கொடுக்கலாமா, கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இனிமேல் வந்து வெரிஃபை வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு பெரிய பேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட சேனல் வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா யூடியூப்பே சப்போர்ட் பண்ணுறாங்க, யூடியூப்பே வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு வந்து அதர் பர்சன் அந்த சேனலை வாட்ச் பண்ணும்போது ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மெடல் மாதிரி இந்த விஷயம், வெரிஃபை ஆகிடுச்சு சேனல் அப்படின்னா பெரிய பெரிய கிரேட்டருக்கு இதை பற்றி தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு கஷ்டமான வருத்தமான விஷயம். பட் ஏன் இதை பண்ணுறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏன் நீங்கள் எவ்வளோ கட் பண்ணுறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் ஏர்னிங் கட் பண்ணுற ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, அவுட்டில் ஷூட் பண்ணுறேன், நானே பார்த்தக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ நாய்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.